ब्रह्माण्डच्छत्रदण्डः शतधृतिभवनां भोरुः नालदण्डः क्षोणीनौकोपदण्डः क्षरदमरसरित्पट्टिकाकेतुदण्डः ज्योतिश्चक्राक्षदण्डस्त्रिभुवनविजयस्तम्भदण्डोङ्घ्रिदण्डः श्रेयस्त्रैविक्रमस्ते वितरतु विबुधद्वेषिणां कालदण्डः <coughs> அபகார வரமா தன்னுடைய அந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கான் அதாவது தியூத கிரீடால அவனுக்கு எப்படி ஒரு திருப்தியே ஏற்படலைன்னுட்டு பல விஷயங்களை சொல்லி என்னென்னலாம் அங்கே நடந்தது அந்த தியூத கிரீடால சபிக பிரத்ய விவகாராத்து விவகாரானு நியாயபல பிரதாப பிராயானு அங்கீகிருத அங்கீகிருத்த அர்த்த சாதன பலிஷு சாந்தினா துர்லேஷு பர்ச்சிதானி பக்ஷரச்சனா நைபுணம் உச்சாவச்சானி பிரலோப பிரலோபனானி க்ளஹ பிரபேத வர்ணனா க்ளஹங்கருச்சு அந்த பெட் பெட் வைக்கிறது என்னென்னலாம் பணம் பணம் வைக்கிறது அப்படிங்கிறது க்ளஹ பிரபேத திரவிய திரவியசம்விபாக ஔதாரியம் அந்தரா அந்தரா அஸ்லீல பிராயானு கலகலானு இத்தேதானி ச அந்யானி ச அனுபவம்னு திருப்தி அத்தியகச்சம் பல விஷயங்களை அனுபவிச்சுண்டு எனக்கு வந்து திருப்திங்கறது நான் அடையல அப்படின்னு சொல்றார் அதுக்கு அடுத்ததுல இருந்து ஆரம்பிக்கணும் உம் ஆஹ் படிக்கிறேன் பாரதி உண்ணா இன்னைக்கு படிக்கிறியா மொபைல் தான்

பிரமாத கிதவே பிரமாதத்தே கிதவே ஏதோ ஒரு கெட்டவனிடத்துல கித்தவகாங்கரிச்சு ஏமாற்றுபவன் யாரோ ஒரு தான் ஏமாத்துறவன் ஆனா அதாவது இந்த தியூத்த கிரீடாலேயே சம்வன் அவனை பார்த்து ஒரு அந்த கித்தவகாங்கரிச்சு கேம்ஸ் கேம் விளையாடுறவாங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சோ ஒரு விளையாட்டு பர்சன்ட்ட அவன பார்த்து அவன் ஒரு தப்பு பண்றச்சே பிரமாத தத்த ஷாரே தப்ப அவன் வந்து ஏதோ அவனுடைய டைஸ போட்டுறான் அது வந்து அவனுக்கு லாஸ் வர மாதிரி ஆயிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த அந்த ஒரு இடத்துல பார்த்து அகசம் சோ குவச்சித்து கிதவே கிஞ்சித் பிரமாத தத்த ஷாரே அவன் எது அவனோட வென் ஹி ஹஸ் மேட் அ பிளண்டர் ஒரு தப்பு பண்ணிருக்கான் அவனுடைய அந்த பீஸ் ஷாரம்ங்கிறது அந்த ஒரு காய நகத்தரத்துல அவன் தப்பு பண்ணிருக்கான் வச்சுக்கோங்க அதை பார்த்து அந்த விஷயத்தில் அகசம் அதை பார்த்து நான் வந்து சிரிச்சேன் பரிகாசம் பண்ணேன் இது வருது ஐ திங்க் நீங்க மியூட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஆஹ் பிரதிகிதவஸ்து நிர்தகன்னு இவ குரோத தாமிரையா திருஷா மாம் அபிவீக சோ அந்த யார பார்த்து இவன் சிரிச்சானோ அவன் வந்து அவன் தான் பிரதிகிதவக இன்னொருத்தன் அவன் பார்த்து நிர்தகன்னு இவ இவனை வந்து ஒரு அஹ் எரிக்கிறா மாதிரி ஒரு பார்வை சோ யார பார்த்து சிரிச்சான்ல எவனோ ஒருத்தன் தப்பா நகத்தனான் தப்பா நகத்தின உடனே அவனுடைய ரைவல் இன்னொருத்தான் இருக்கான் சு பிரதிகிதவாக யாருக்கு அகேன்ஸ்டா இந்த தப்பா நகத்தினவன் விளையாடுறானோ அந்த அகேன்ஸ்டா இருக்கிறவனை பார்த்து அவன் என்ன சொல்றான்னா பிரதிகித நிர்தகன் இவ குரோத தாமிரையா திஷா குரோத கோபத்தினால அப்படியே செவந்த திருஷா பார்வையுடன் மாம் அபிவீகிய என்னை பார்த்து நிர்தகன்னு இவ் எரிக்கிறா போல என்ன பார்த்து சிக்ஷைய சிரே தியூதவரமா ஹாசவியாஜயன நீ என்ன ஆமா இது எப்படி பாக்கணும்னா ரெண்டு பேர் விளையாடிட்டு இருக்கா ஒருத்தன் வந்து தப்பா நகர்த்திடுறான் அவன் தப்பா நகர்த்தரிச்சு ஐயோ தப்பா நகர்த்திட்டானேங்கிற மாதிரி இவன் ஜிரிக்கிறான் அபகார வர்மா சிரிச்ச உடனே இது வந்து நீ அவனுக்கு சொல்லித் தெரியா அவன் தப்பா நகர்த்திட்டான்னுட்டோ அப்படின்னுட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு கோபம் வந்துடுறது பேசாத இருக்க வேண்டியதுதானே தப்பான நானும் ரைட்டான ஹைத்தினானோ நீ சிரிச்சதுனால இப்ப தான் தப்பு பண்ணிட்டோமேனுட்டும் அவனுக்கு ஒரு உணர்த்து உணர்த்துற மாதிரி ஆயிடும் எதுக்காக நீ இப்படி பண்றேங்கிற மாதிரி இவன் கத்துறான் பிகாஸ் ஹிஸ் அட்வான்டேஜ் ராங் பொசிஷன் ஆனா இவன் சிரிச்ச உடனே அது வந்து தெரிவிச்சுடுற மாதிரி ஆயிடுறது அதனால சிக்ஷையத்திறே தூதவர்தாசவியாஜேன சிரிக்கிறோங்கிற பேர்ல ஹாசவியாஜேன அண்டர் சிரிப்புங்கிற ஒரு ஒரு வியாஜத்துல எங்களுக்கு எப்படி நீ அப்படின்னு கொஞ்சம் கோபம் வந்துருமோ இல்லையோ வர்த்தம வர்த்தம அந்த தாயம் விளையாடுவதுங்கிற வழியை சிக்ஷைய சீரே நீ என்ன சொல்லி தெரியா எங்களுக்கு நீ மை இங்கிலீஷ்ல வந்து மை மை ஃபுட் டியூட்டர்னு ஒரு இது உண்டு எனக்கே நீ சொல்லி தெரியாங்கிற மாதிரி தியூத தூத வர்த்தே எனக்கு வந்து சொல்லி தெரியா ஆஸ்தாம் அயம் அசிக்ஷிதா வராக்கஹா துவயா ஏவ தாவது விச்சக்ஷனேன தேவிஷ்யாமி இவன் இருக்கட்டும் அதாவது இந்த யாரு தப்பு பண்ணானோ அவனை குறிச்சு சொல்றான் அயம் வராக்கஹா அசிக்ஷிதா அவன் வந்து அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் வந்து எதையும் கத்துக்கல உருப்படியா அசிக்ஷிதா ஏஷகா வராக்கஹா ரொம்ப பாவப்பட்ட ஜென்மா புவர் ஃபெலோ ஆஸ்தாம் அவன் இருந்துட்டு போட்டான் நீ என்னோட விளையாடு உனக்குதான் எல்லாம் தெரியுமோ இல்லையோ தாவது விசக்ஷன நீ பெரிய எக்ஸ்பர்ட் உன்னோட விளையாடுறேனே தேவிஷ்யாமி தேவிஷ்யாமி விளையாடுவேன் அப்படிங்கிறான் சிரிச்சுப்டனி அவன் இருக்கட்டும் சரி அவனுக்குதான் தெரியல நீ தான் பெரிய புலியாச்சே உன்னோட விளையாடுறேன் இது தியூத அத்திய அனுமத்தியா அப்படின்னு சொல்லிட்டோ தூதனுடைய இப்படி ஒரு சேலஞ்சு மாதிரி அந்த பிரதிகிதவாக அந்த எதிராளி அவன் இப்படி ஒரு சேலஞ்சு கொடுத்த உடனே வர்மா என்ன பண்ணான் தியூத அத்தியக்ஷ அனுமத்தியா தியூதனுடைய அத்தியக்ஷா அந்த ஒரு அஹ் பிரசிடென்ட் மாதிரி உம் அந்த பிரசிடண்டோட அந்த தியூத கிரீடா அந்த ஹால் தியூத சபாவினுடைய ஒரு அத்தியக்ஷகா யாரு வந்து அந்த அந்த குரூப்போட ஹெட்டோ தலைவனோ அந்த விளையாட்டு தலைவனுடைய அனுமதியா ஒரு பர்மிஷனோட அனுமதியுடன் வியதிசஜத்தை அவனும் சேர்ந்தான் இவனோட விளையாடுறதுக்கு வர்மாவோட விளையாடுவதற்கு வியதிஷஜத்து சேர்ந்தான் இங்க வியதி சஜத்துங்கிறது பார்த்தேன்னா

अभ्यवहार अभ्य अभ्यवहार विधिम अकरवम् यन मूलस्थल में दूरो दरावता रहा नाम विश्वा विश्वास्यतरम् द्वितीयम् रिदये मासित உம் இப்ப இவன் அந்த பிரதிகிதவகா அந்த ஆப்பனண்டோட இவன் விளையாட இறங்குறான் வியதிஷஜத் தூத அத்தியக்ஷ அனுமத்தியா அந்த தூத கிரீடா ஒரு தலைவனுடைய அனுமதியை கொண்டு அவனுடன் அவன் என்னுடன் வியதிஷஜத் அப்படி வரணும் மயாசகா வியசத்ன்னு வரணும் சோ மயா ஜிதஹாச்ச அசோ இப்ப நான் அவனை ஜெயிச்சாச்சு ஜெயிச்ச உடனே எவ்வளவு பைசாக்கு ஜெயிச்சான்னா தீனாராணாம் ஷோடச சஹசிராணி இன்னைக்கு இந்த கல்ஃபோட இது இதுதானே பணம் தினார் அந்த தினாரோட பதினாறாயிரம் தினார் நான் அவனை ஜெயிச்சுட்டேன் மயா ஜிதா அசௌ தீனாரானாம் ஷோடஷ சஹஸிராணி ஜிதஹா பதினாறாயிரம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் தினார்ஸ் நான் அவன் டேந்து ஜெயிச்சுட்டேன் வாங்கிட்டேன் தது அர்த்தம் இதுல வந்து ததர்தம் சபிகாய தத்வா அர்த்தம் உததிஷ்டம் பிரிச்சுண்டான் பாதிய தனக்கு வச்சிருந்தான் பாக்கி பாதியில வந்து சபிகா யாரு அந்த கேம்பிளிங் ஹால நடத்துறவனோ அவனுக்கு அந்த சபிகனுக்கு வந்து பாதி கொடுத்துட்டு அதாவது பாக்கி பாதியில வந்து சபிக்கனுக்கு ஒரு பர்சன்டேஜ் அங்க இருக்கக்கூடிய சபியபியா அங்க இருக்கிற அஹ் யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலோ யார் யாரெல்லாம் இன்வால்வ்டோ எல்லாருக்கும் வந்து அங்க சபையில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவன் வந்து பிரிச்சு கொடுத்துட்டான் பாக்கி பாதிய பாக்கி பாதியை எடுத்துண்டு அர்த்தம் ஸ்வீகிருத்திய பாதியை எடுத்துண்டு உததிஷ்டம் எழுந்துட்டே உத்திஷ்டதி உததிஷ்டம் உததிஷ்டன்னு ஆஹ் சோ வந்து பகு வச்சனம் இங்க ஏன்னா இவன் எழுந்துண்ட உடனே இவனை சுத்தி பல பேச்சுக்கள் அப்படியே புகழ் பேச்சுக்கள் எழுந்தன இவன் எழுந்தவுடனே சோ அகம் உததிஷ்டம் நான் எழுந்துட்டேன் அப்பொழுது தத்திர அங்கு தத் கதானாம் அங்கு சேர்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய ஹர்ஷகர்பாக சந்தோஷம் புகுந்த பிரசம்சா ஆலாபாக புகழ் பேச்சுக்கள் எழுந்தன உததிஷ்டன் அழகா அப்படி எழுதிருக்க பாருங்க ஆஹ் அர்த்தம் சபிகாய சபிய தத்வா அர்த்தம் சுவீகிருத்த உததிஷ்டம் உததிஷ்டன்ஸ் அப்படின்னு தத்ரதானாம் ஹர்ஷகர்பாக பிரசம்சா அங்கு இருக்கக்கூடிய மனிதர்களின் சந்தோஷம் புகுந்த ஒரு கீர்த்தி புகழ் ஆரங்கள் புக புகழ் பேச்சுக்கள் உததிஷ்டன் இவனை பத்தி இவன் இப்படி வந்து இல்லையோ அப்படின்னு பல பேர் உடனே அங்க பேச ஆரம்பிப்பாளோ இல்லையோ அந்த பேச்சுக்கள் எழுந்தன பிரார்த்தயமான சபிக அநுரோதாச்சபிகன் இருந்தானோ இல்லையோ அஹ் ஹால் மேனேஜர் அவன் அவனுடைய அவனால் வேண்டப்பட்ட சபிகனின் அனுரோதாத்து ஒரு கட்டுப்பாடுனால அவனுடைய வீட்டுக்கு போய் அந்த சபிகனோட வீட்டுக்கு போய் அவனோட அவன் கொடுத்த சாப்பாட சாப்பிட்டேன் தட் இஸ் அவன் வந்து சாப்பி ஆத்துக்குவா சாப்பிட அப்படின்னு விட்டு கூப்பிட்டு இருக்கான் இவனும் போய் அவனோட அனுரோதாத்து அவனுடைய வேண்டுகோளின் பேரில் சென்று அப்யவகார விதி அகரவம் சாப்பிட்டேன் சாப்பாடு சாப்பிட்டேன் அவனுடைய வீட்டில் பிரார்த்தையமான சபிக அனுரோதாத் சபிக சபிகா பிரார்த்தயமான சபிகா சபிக அந்த வேண்டுகின்ற சபிகனுடைய அனுரோதாத்து அவனுடைய ஒரு நிர்பந்தத்தினால தது அகாரே கிரகே அத்தியுதாரம் மிகவும் உயர்ந்த நல்ல ஒரு சாப்பாடு சோ நல்ல ஒரு பஞ்சபட்ச வருமானம் அப்படின்னு போவோம் அந்த மாதிரி ஃபுல் மீல்ஸ் அப்யவகாரங்கிறது தான் சாப்பாடு இங்க அப்யவகார விதிம் அகரவம் செய்தேன் என் மூலச்ச மே துரோதர அவதாரா யாருனால நான் இந்த துரோதரங்கிற ஒரு அவதாரத்தை எடுத்துட்டேனோ துரோதரங்கிறது டைஸ் விளையாடுறது இந்த சபிகனை வச்சுட்டு தானே அவன் வந்து போனான் அந்த இடத்துல ஒரு சபிக்கனோட ஒரு ஃப்ரெண்டு புடிச்சிட்டு அந்த சபிக்கனை வச்சுட்டு தான் இவன் வந்து தியூத கிரீடாக்கு போய் அந்த கேம்பிளிங் ஹாலுக்கு போய் அங்க வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு திருப்தியும் அடையாதே எவனோ ஒருத்தனை வந்து ஏவி அவன் வந்து அவன் டேர்ந்து இப்ப பதினாறாயிரம் இவன் வந்து காசு சம்பாதிச்சிருக்கான் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அந்த சபிகன் எவன் இவனை வந்து கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டானோ அவன் வீட்டுக்கே போய் சாப்பிட்டான் அந்த என் மூலகாங்கிறதும் இதே சபிகனை தான் குறிக்கிறது என் மூலகா எந்த ஒரு சபிகனை மூலமாக வைத்து இம்மே என்னுடைய துரோதர அவதார இந்த தாயம் விளையாடுவதுங்கிற ஒரு அவதாரம் ஏற்பட்டதோ சஹா அந்த சபிகன் அவனுக்கு பேர் என்ன விமர்தகா நாம விமர்தகன் என்ற பெயரை கொண்டவன் மே எனக்கு விஸ்வாசிய தரம் திவிதீயம் ஹிருதயம் ஆசீத்து என் நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்னுடைய இரண்டாவது ஹிருதயமாக ஆனான் அவ்வளவு ஒரு அஹ் ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன ஆயிட்டான் விஸ்வாசிய தரகா விஸ்வாசிய தரகாங்கிறது ஹி பிகேம் அ வெரி வெரி ட்ரஸ்டி ட்ரஸ்ட்வர்தி பர்சன் ஸோ அதனால அவ்வளவு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக எனக்கு இரண்டாவது ஒரு ஹிருதயமாக அந்த விமர்தகாங்கிற ஒரு சபிகன் ஆனான் ரைட் எவனை என் மூலகா மே துரோதர அவதாரா யாரை குறித்து யாரை மூலமாக வைத்து என்னுடைய இந்த ஒரு கேம்பிளிங் விளையாடுவதுங்கிற ஒரு அவதாரம் ஏற்பட்டதோ அப்பேற்பட்ட அந்த விமர்தகன் எனக்கு ரொம்ப ஒரு ட்ரஸ்ட் ஆயிட்டான் நம்பிக்கைக்கு பாத்திரமாக படிமா சாரதா கர்மதா சகலமேவ நகரம் நகரம்

पुरुष शीर्ष क चूर्ण योग वर्तिका मान सूत्र कर्कट कर कर्कटक रज्जु कर्कटक रज्जु दीप भाजन भ्रमर करंडक करंडक प्रभृत्य प्रभृति प्रभृति, प्रभृति अनेकोपकरण क युक्तः

பிரவிஷ்ய நீவீம் சார மஹத்தி மாதாயகாம் ஆஹ் இப்ப என்ன பண்ணான் இவனோ முதல்ல ஆரம்பிக்கரிச்சு கார்த்தாந்திக வழி அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொன்னான் இல்லையா கா கார்த்தாந்திகல்ல அது என்ன சொன்னா ஹம் ஆஹ் திருடனுக்கு ஒரு பேர் ஒண்ணு யூஸ் பண்ணான் சயின்ஸ் ஆஃப் ஆஹ் சயின்ஸ் ஆஃப் டிவிங் அது வந்து கர்மி சுப அப்படின்னு யூஸ் பண்ணாரு உம் கர்ணியசுத்த ஆமா மிரிச்ச கட்டிகத்துல இருந்தது காதம்பரியிலயும் உண்டு ஆஹ் சோ கர்ணியசுதஹா வழிய கையாண்டு நான் இந்த நகரத்துக்குள்ள புகுறேன் அப்படின்னு அபகாரவரமா முதல்ல ஆரம்பிச்சான் அந்த சம்பா நகரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கர்ணியசுத்த வழிங்கறச்சு தீவிங் சோ இப்பதான் வந்து ஹி இஸ் கோயிங் டு இது போய் கொள்ளை அடிக்க போறான் இப்ப ராத்திரியில ஒரு வீட்டுல இருந்து அததான் தான் இங்கே இந்த ஒரு லைன்ல டிஸ்கிரைப் பண்றாரு சோ தன் முகே சாரதா கர்மதா சீலதாச்ச சகலமேவ நகரம் அவதாரிய சகலமேவ நகரம் அவதாரிய இந்த நகரத்துல நகரத்தை முழுக்க புரிஞ்சுண்டு எப்படி சாரதா இந்த நகரத்துல இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு இருக்குங்கிறதையும் புரிஞ்சுண்டு கர்மத்தகா செயல்கள் எப்படிங்கிறதையும் புரிஞ்சுண்டு ஷீலதகா கேரக்டரையும் புரிஞ்சுண்டு ஆன் எடுத்துக்கணும் இப்ப சாரதாங்கறிச்சு அந்த சாரங்கிறது ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யத்தை குறித்து வேலையை குறித்து ஷீல கேரக்டரையும் குறித்து அஹ் நகரத்தை முழுவதுமாக புரிந்து கொண்டு அவதாரிய தன் முகேனங்கிறச்சு விமர்தசிய முகேன விமர்தகசிய முகேன சோ விமர்தகனுடைய ஒரு வாயினால அவன் மூலியமாக இந்த நகரத்தை பற்றி முழுவதுமாக அறிந்து ஏது வித் ரிகார்ட்ஸ் டு வாட்னா இந்த நகரத்துல எத்தனை பைசா இருக்கு என்ன ஏது இவ அவெல்லாம் எப்போ வந்து எப்படி அவளுடைய டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவா கேரக்டர் எப்படி எப்ப தூங்குவா என்ன ஏது இந்த விஷயங்கள் எல்லாம் பூர்ணமாக புரிஞ்சு கொண்டு தூர்ஜட்டி கண்ட கல்மாஷ காலதமே தமசி இருட்டா இருக்கிற சமயத்துல சோ தமசி இருட்டில் அந்த இருட்டுங்கிறது எப்படி இருக்குன்னா பரமேஸ்வரனுடைய கழுத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு கலர் இருக்கே அதுபோல கருப்பா இருக்கக்கூடிய தமசம் தூர்ஜட்டி தூர்ஜட்டிங்கிறது பரமேஸ்வரன் ஜடாமுடி இருக்கக்கூடியவர் ஜடாமுடி தரித்த பரமேஸ்வரனுடைய கண்ட கழுத்து அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய கல்மாஷ ஒரு காலிமா அல்லது ஒரு இது அந்த அந்த ஒரு கருப்பு கருப்பு தன்மை போல கால மாலிம் அது போல வந்து அப்படியே ஒரு கன இருட்டா இருக்கு அந்த கன இருட்டில் தமசி இவன் எப்படி போனா தன்னை வந்து டிஸ்கிரைப் பண்றான் பாக்கி எல்லாமே பிரதமா பக்தியில இங்க சோ கௌக்ஷேய கஹா இது ஆஹ் ஆ கௌக்ஷேயகா அடுத்தது யுக்தா கத்வா அப்படின்னு இருக்கு சோ சென்று விட்டு எப்படி தான் சென்று விட்டு அகம் யுக்தஹாசன்னு கதகா சோ தன்னைதான் வந்து அபகாரவரமா நீல நிவசன அர்த்தோருக பரிஹிதா முதல் விசேஷனம் நல்ல ப்ளூ கலர்ல நிவசன ஒரு டிரெஸ் அந்த வஸ்திரத்தை போட்டு கொண்டு அர்தோருக்கம்ங்கிறார் அர்த்தோருக்கம்ங்கிறது இன்னைக்கு வந்து சம்ஸ்கிருத பாரதி லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா அர்த்தோருக்கம்ங்கிறது ஹாஃப் பேண்ட்னு யூஸ் பண்ணுவா இங்க வந்து அவகுண்டனம்னு ஒரு போட்டிருக்காரு வெயில் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க போட்டிருப்பாரு இங்க இருக்கு அர்த்தோருக்கம் வரஸ்திரீனாம் அவகுண்டன வஸ்திரம் அப்படின்னு இருக்கு இன்னொன்னு பார்த்தேன்னா ஆஹ் அர்த்தோருக்கம்ங்கிறதும் அதேதான் சியாத்து சண்டாத்தகம் அம்சுகம்ங்கிறார் ரைட் சோ இட் இஸ் மோர் லைக் மேல ஒரு அந்த கம்பளிய போத்திட்டு போற மாதிரி அது வந்து கால் ஃபுல்லா போத்திக்காத அது வந்து அர்த்தம் பாதி உடம்பு வரையில் அந்த தொட வரையில் வரக்கூடிய ஒரு போர்வைய போத்திட்டு ஒரு முக்காடு போட்டு கிளம்பினான் சோ நீல நிவசன நீல கலர்ல இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரம் அந்த வஸ்திரத்தை வஸ்திரத்தினாலான ஒரு அர்த்தோருக்கம் மேல போத்திக்கக்கூடிய ஒரு போர்வை ஒரு கம்பளி அதனால் பரிகிதா அதனுடன் அதை போட்டு கொண்டிருப்பவனாக உம் தீக்ஷ்ண கௌக்ஷேயகா கையில ஒரு தீக்ஷ்ண ஷார்ப்பு நல்ல கூர்மையான கௌக்ஷேயகா கத்தி கையில் கூர்மையான கத்தியை கொண்டவனாக பத்த கட்டப்பட்ட ஒரு க தீக்ணமான கத்தியை உடையவனான நான் அங்க போய் அண்மையம் அடுத்தது பணிமுக இது எல்லாமே வந்து அநேக உபகரண யுக்தகால போய் அன்வைக்க போறது பிரபிருதி அநேக உபகரண யுக்தகா பலவிதமான அஹ் கையில டூல்ஸோட போன அவன் ஒருத்தன் போறான் திருடுறதுக்கு ஒருத்தன் போறான்னா கையில சில சாமான்கள் இல்லாத எப்படி அவனால போய் திருட முடியும் வேணும்னா ஒரு அஹ் அவசர சம்பத்துக்கு சிலதெல்லாம் வேணுமோ இல்லையோ அது என்னென்ன இவன் கையில வச்சுக்கிறான் ஒரு ஒரு தீஃபோட டூல்ஸ் என்ன இருக்கணும் கையிலங்கிறதுக்கு இங்க ஒரு லிஸ்ட் போடுறார் தண்டி பனிமுக பனிமுகங்கிறது பாம்புனுடைய ஒரு முகம் போல இருக்கக்கூடியது அதுக்கு வந்து சுரங்கா சாதனம்ங்கிறார் சுரங்கம் தோண்டுவதற்கு சாதனமாக இருக்கக்கூடிய ஒரு இது ஸ்கூப் மாதிரி பனிமுக பாம்பனுடைய முகம் போல இருக்கக்கூடிய வளைந்து இருக்கக்கூடிய ஒரு சாதனம் ஒரு பொருள் அது பனிமுக அடுத்தது காக்கலி காக்கலிங்கிறது கர்த்தரி கர்த்தரி கத்திரிக்கோல் வேற இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா அழகா இருந்தது அவர் யூஸ் பண்றது வந்து காக்கலி நித்ராதி ஜாகர்த்திவா போதனார்த்தம் கலமதுர துவனி வாத்திய விசேஷா இது குரு சரணாகுட்டு தன்னுடைய குருவனுடைய ஒரு அஹ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றாரு ஏன்னா காக்கலிங்கிறது வந்து சங்கீத சாஸ்திரம் பார்த்தோம்னா காக்கலிங்கிறது ஒரு நிஷாதம் தட் இஸ் இட் இஸ் அ நோட் ஒரு ஸ்வரம் அது சோ அந்த ஒரு ஸ்வரத்துல ரொம்ப மெல்லிசா இருக்கக்கூடிய ஒரு துவனியை கொண்ட ஒரு விசிலி மாதிரி எடுத்துக்கிறார் இந்த இடத்துல ஒரு சாதனை வாத்திய விசேஷாங்கிறார் சோ யேஷா என்னத்துக்காக ஒரு திருடம் வந்து கையில ஒரு வாத்திய விசேஷம் இருக்காளான்னு பாக்குறதுக்கு சில வீட்டுல ஜட்டுன்னு எழுந்துருவா இந்த சத்தத்துக்கு எழுந்துக்கலன்னா நம்ம நிம்மதியா உள்ள போகலாம்ங்கிறதுக்காக அவன் வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக அது நித்ராதி ஜாகிரத்திவா தூங்குறாளா மூழ்ச்சின்றிருக்காளான்னு போதனார்த்தம் எழுப்பி பார்ப்பதற்கு கல மதுர வாத்திய விசேஷ இல்ல ஒரு கூட்டாளி இருக்கான் கூட்டாளிய சட்டுன்னு வந்து கூப்பிடுறதுக்கு வேணும்னா அப்போ இவன் வந்து இத கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக அந்த காக்கலிங்கிறத இவர் வந்து விசில்னு அதை டிரான்ஸ்லேட் பண்றாரு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது கத்திரிக்கோலை ஆஹ் அடுத்தது சந்தம் சக சந்தம்சகங்கிறது உம் கிடுக்கி அல்ல டாங்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா சமையல்ல அந்த கிடுக்கிக்கு சந்தம்சகான்னு பேரு அதனாலதான் பாஷாயா சாண்ட சாண்ட போடுறார் ஐ திங்க் இட்ஸ் இன் மராட்டி அந்த சிம்டான்னு சொல்றோமே அது சந்தம்சக புருஷ சீர்ஷக இது வந்து மாடல் ஆஃப் மேன் தல மனுஷனுடைய ஒரு தலை அத வந்து உள்ள முதல்ல விட்டு பாக்குறது மிருச்சகட்டிகத்துல கூட அவன் கண்ணம் வச்சுட்டு அதுல ஓட்ட வந்த உடனே முதல்ல ஒரு இதை விட்டு பார்ப்போம் அப்படிம்பான் ஒரு டால் ஒண்ணு விட்டு பிரத்திகிருத்திய உள்ள விட்டு பார்ப்போம் யாராவது அதை இது பண்றாளு அப்படின்னு அந்த மாதிரி புருஷ சீர்ஷக அத கையில வச்சுக்கணும் ஒரு புருஷ சீர்ஷ பிரதிகிருதி காஷ்டமயம் சிரகா உட்டுனால ஆன ஒரு காஷ்டமயம் கட்டையினால ஆன ஒரு தலை ஒரு மனுஷியனுடைய தலையினுடைய ஒரு பிரதிகிருதி ஒரு பொம்மை யோக சூர்ணம் யோக சூர்ணம்ங்கிறச்சி ஒரு பொடி அந்த பொடி வந்து தூவினா கண்ணு எல்லாரும் மயங்கிடுவா இல்லைன்னா இதெல்லாம் வந்து ஐ திங்க் மிருச்ச கட்டிக்கத்திலயும் உண்டுன்னு நினைக்கிறேன் அந்த யோக சூர்ணம் ஆமா யோக வர்த்திகாங்கிறது உங்களுக்கு இது ஆஹ் ஆஹ் மிருச்ச கட்டிக்கத்துல போடுறாரு சமாலப்தா நமாம் திரக்ஷந்தி ரக்ஷிணா சஸ்திரம் ச பதித்தம் காத்திரே ருஜம் ந உத்பாதயிஷியின்னு மிருச்சகடிகத்துல மூணாவது ஆக்டில சொல்றார் காலே கோட் பண்றார் அத அழகா அவரோட நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ இந்த யோக சூர்ணத்தை வச்சுண்டு என்ன யாரும் பார்க்க முடியாது மேலும் எங்கயாவது இது பட்டுதுன்னா சஸ்திரம் பதித்தம் காத்திரே ருஜம் ந உத்பாதயதி அது வந்து புண்படாது ஏதாவது யாராவது வந்து ஒரு கத்தியால குத்தினாள்னா அந்த இடத்துல இந்த யோக சூர்ணத்தை போட்டா அது வந்து இட் இஸ் லைக் இந்த நெபாசல் பவுடர் மாதிரி அது யோக சூர்ணம் அதுக்கப்புறம் யோக வர்த்திகா இது ஒரு இது மேஜிக்னால ஆனா ஒரு வர்த்திங்கிறது வந்து திரி வழக்கேத்துற அந்த திரி அது வந்து யோக வர்த்திகாங்கிறது உபாய அஞ்சனம்ங்கிறது ஓ இது வந்து திரி மாதிரி சொல்லல இவர் என்ன சொல்றாருன்னா ஆஹ் அஞ்சனம் வந்து யோகம் அந்த மைய வச்சு பாக்குறது இருக்கோம் இல்லையோ அது மேஜிக்கல்லா இருக்கக்கூடிய ஒரு காஜல் அது மானசூத்திரம் மானசூத்திரம்ங்கிறது மெஷரிங் த்ரெட் நம்ம இப்போ ஆஹ் தையலுக்கு யூஸ் பண்றச்சு மெஷர் பண்றதுக்கு ஸ்கேல் வந்து அந்த இது யூஸ் பண்ணுவோம் அது என்ன மெஷரிங் டேப் யூஸ் பண்ணுவோம் தெரியுமோ இல்லையோ அந்த மாதிரி அந்த அளவு சூத்திரம் ஒரு கயறு கற்கடக்காங்கிறது வந்து ரெஞ்சுங்கிறார் அல்லது அந்த நட்கிராக்கர் மாதிரி இருக்கக்கூடியது கற்கடக்கம் ரஜு கயறு தீப பாஜனம் விளக்கேத்தி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அப்புறம் பிரமர கரண்ட கரண்ட் யோகவர்த்தி இருக்கார் அந்த மேஜிக்கல் அந்த ஒரு உங்களுக்கு ஒரு பாஜனம் வேணுமோ இல்லையோ அந்த தீப பாஜனம் ஒரு விளக்கு பாத்திரம் பிரமர கரண்டக இந்த பிரமர கரண்டகங்கிறது என்னன்னா ஒரு பூச்சிய புடிச்சு அந்த இதுக்குள்ள வைக்கிறாராம் சி தீப பாஜனத்தையே பிரமரக பிரமர கரண்டகம்ங்கிறார் இத வந்து எப்படி இவர் டிஸ்கிரைப் ஏத்தி வச்சிருக்கா சில பேர் எல்லாம் வீட்டுக்குள்ள போகறச்சு அவ வழக்கு ஏத்தி வச்சிருக்கான்னா அந்த தீப பாஜன பிரமர கரண்டக்கான ஒரே வேர்டா சோ தீப பாஜன அந்த வழக்கு ஏற்றி வைத்து அதுல போய் இந்த சலபம் தன் கையில இருக்கக்கூடிய அந்த பிரமரை வண்டுகள் எல்லாம் வச்சிருப்பார் அத வந்து ரிலீஸ் பண்ணி விட்டா அது போய் அந்த வழக்கம் அணைச்சிருமா அந்த மாதிரி ஒரு பெட்டிய கையில வச்சிருக்காருங்க சோ யூ கேன் எய்தர் டேக் இட் அஸ் டூ டிபரண்ட் வர்ட் எப்படின்னா தீப பாஜனம் விளக்கு ஏத்தி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு பாத்திரம்னு எடுத்துக்கலாம் பட் ராத்திரியில போய் திருடுறவனுக்கு எண்ணத்துக்கு விளக்கேத்துறதுக்கு ஒரு விளக்கணும் அவசியம் இல்ல அதனால இத வந்து இப் டேக் இட் அஸ் ஒன் வேர்டா எடுத்துட்டோம்னா தீப பாஜன பிரமர கரண்டகங்கிச்சு தீப பாஜன நிர்வாபனாய கீட்ட அத வந்து வச்சுக்க கூடிய ஒரு கரண்டக பெட்டி புரியுறதா பிரபிருதி முதலிய அநேக உபகரண பலவிதமான உபகரண சாதனங்களுடன் கூடினவனாக யுக்தஹா சன்னு அகம் கத்வா நான் சென்றுவிட்டு கசியசித்து லுப்தேஸ்வரஸ்ய ஏதோ ஒரு ஒரு நிமிஷம் ரொம்ப சவுண்ட் வருது கசிய ஏதோ ஒரு லுப்த ஈஸ்வரஸ்ய கிரீடி ரொம்ப ஒரு இதுவா இருக்கக்கூடிய ஒரு பைசா வேணும் வேணும்னுட்டு ரொம்ப கிரீடியா இருக்கிற ஒரு ஈஸ்வரஸ்ய ஒரு செல்வந்தனுடைய கிரகே வீட்டில் சந்திம் சித்வா சந்திங்கிறது கன்னம் வைத்து ஒரு வால்ல வந்து ஒரு ஓட்டை போட்டு உள்ள போகிறது சந்திம் சித்வாங்கிறச்சி சந்திங்கிறது இந்த இடத்துல இந்த கண்ணை வைக்கிறதுக்கு சொல்றோம் ஒரு ஓட்டை போடுறதுக்கு இதுல வந்து அந்த மிருச்ச கட்டிக்கத்துல அவன் ஓட்ட போட்டுட்டு தன்னுடைய அவன் ஓட்ட போட்டதை ரசிப்பான் ஆஹா இந்த மாதிரி மாதிரிமே ஓட்ட போட்டிருக்க மாட்டான் கண்ண வச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அது என்னமோ ஸ்டார் ஷேப்ல போடலாம் ஸ்கொயர் ஷேப்ல போடலாம் ஏன்னா அந்த ஷவர் வந்து பிரிக்ஸ்னால பண்ணப்பட்டது பிரிக் வந்து எப்படி இருக்கோ அது அதுக்கேத்த மாதிரி அழகா பண்ணணும்பான் அது லூஸ் பிரிக்கா இருக்கா

ஆஹ் சந்தியம் சித்வா சந்திங்கரிச்சு அந்த ஓட்டை போடுறதுதான் கண்ண வைக்கிறது சந்திம் சித்வா அந்த ஓட்டையை வெட்டி சித்ரா ஆலக்ஷித அந்த பிரவிற்த்தி இந்த பட்டபாசங்கிறதுக்கு வந்து என்னன்னா எனக்கு இவர் பதச்சந்திரிகாவை விட ஆக்சுவலி பூஷணால ரொம்ப அழகா போட்டிருக்காரு பிரேக்ஷண சாதனம்னு விடுறாரு பிரேக்ஷண சாதனம்னா ஒரு குட்டி இது மாதிரி ஆஹ் அது என்ன டெலிஸ்கோப் மாதிரி உள்ள விடுறானா ஒரு ஒரு உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக ஒரு ஹீ டேக்ஸ் மேக்ஸ் யூஸ் ஆஃப் இது டெலிஸ்கோப் ஒரு சாதனம் பிரேக்ஷண சாதனம்ங்கிறார் இது வந்து பட்டபாசங்கிறதுக்கு சில சில பேர் வந்து லேட்டிஸ் இது ஒரு விண்டோங்கிறார் இந்த ஓட்டையோட இருக்கக்கூடிய ஒரு விண்டோங்கிறார் அது எப்படி அது சரிப்பட்டு வரும்னு தெரியல ஓட்டையோ பண்ணியாச்சு பண்ணினதுக்கு அப்புறம் விண்டோ வழியும் அவன் ஏன் பாக்கணும் ஏன் முதல்லன்னா விண்டோ வழியா அவன் பார்க்கணும் இப்ப இந்த பட்டபாசங்கிறது சில பேர் எப்படின்னா சூக்ம சித்ரான்னு அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகள் அது வழியா அந்த பிரவருத்தி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரவருத்தி ஒரு நடவடிக்கையை ஆலட்சித்த பார்த்து விட்டுங்கிறார் அப்படி இருக்காது இவர் சொல்ற மாதிரி இந்த பிரேக்ஷண சாதனம்னு எடுத்துட்டாதான் நன்னா இருக்கு அது பார்ப்பதற்கு ஒரு உபயோகமா இருக்கக்கூடிய அந்த கெலடோஸ்கோப் மாதிரி இல்லைன்னா அந்த குட்டி ஒரு அஹ் டெலஸ்கோப் மாதிரி வச்சுட்டு இருப்பா அதனால அது வழியா பாக்குறது ஒரு கண்ணுல வச்சுட்டு சூக்ம சித்திரை அதனுடைய குட்டி ஓட்டை வழியாக அந்தர்கிரக பிரவருத்தி உள் வீட்டுக்குள் உள் வீட்டில் பிரவருத்தி நடவடிக்கையை ஆலட்சித்த பார்த்து விட்டு பார்க்கப்பட்ட வீட்டு நடவடிக்கையை உடையவனான நான் சகலமும் அகம்ங்கறதுக்கு போறது அவர அபகாரவரமாக்கு அவ்வதஹாசன்னு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன நடக்கிறதுங்கறத புரிஞ்சுன்ட்டான்னா ஒரு பிரச்சனையும் இல்லாத ரொம்ப சுலபமா வீட்டுக்குள்ள நுழைந்தான் நிஜ கிரகம் ஆணு பிரவேசியும் போமோ இது ஹிந்தில சொல்லுவா அவ்வதா எந்த ஒரு வெக்கமும் படாத எந்த ஒரு மனக்கஷ்டமும் இல்லாமல் ஏதோ தன் வீட்டுக்குள்ள நுழையரா மாதிரி நிஜ கிரகம் இவ அனுப்பிரவிச உள்ளே நுழைந்து சாரமகத்தீம் நீவீம் ஆதாய நீதேட்டா பணப்பட்டி சார மகத்தீம் ஏராளமான பணம் சார பணம் செல்வம் மகத்தீம் செல்வம் பொருந்தின நீவீம் பணப்பெட்டியை ஆதாய எடுத்துக்கொண்டு நிரகாம் வெளிவந்தேன் ராத்திரியில இந்த சென்டென்ஸ்ல இப்ப என்னாச்சு ராத்திரி வேலையில இருட்டு நல்ல பரமேஸ்வரனுடைய கழுத்து போல அந்த இருட்டா இருக்கக்கூடிய சமயத்தில் நானும் ஒரு அஹ் நீல கலர்ல ஒரு வஸ்திரத்தை போட் மேல ஒரு முக்காடு போட்டுன்னுட்டு கையில ஒரு தீக்ணமான கூர்மையான ஒரு கத்தியை வைத்து பலவிதமான உபகரணங்களை வைத்து கொண்டு அதனுடன் கூடினவனாக ஏதோ ஒரு லுப்தேஸ்வரஸ் எங்கேயோ சென்று ஏதோ ஒரு செல்வந்தனுடைய வீட்டில் சந்திம் சித்துவா ஓட்டைய வெட்டிட்டு அது வழியா ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட போட்டு அதனுடைய ஒரு சின்ன ஓட்டை வழியாக உள்ள என்ன நடக்கிறதுங்கிறத புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத தன் வீட்டுக்குள்ள நுழைகிறா போல் அந்த வீட்டுக்குள்ள நுழைந்து அவனோட பணப்பெட்டியை தூக்கிண்டு வந்துட்டேன்

காட்சி துன் உன்மிஷத் யுவதி இப்ப வந்து அவனும் இருந்த பணப்பட்டிய திருடிட்டு வந்துட்டான் வர்றச்சே வழியில வந்து பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுதான் நல்ல இருட்டா இருக்கக்கூடிய சமயத்துல ராஜபாட்டையில போயின் இடத்துல திடீர்னு ஒரு ஒரு மின்னல் வந்த மாதிரி பளிச்சு ஒரு வெளிச்சம் வந்தது அதை பார்த்தேன் அப்படிங்கிறான் நிகர பீவர தமோ நிபிடிதாயாம் ராஜவீத்யாம் ராஜவீதி அந்த பெரிய ஒரு மெயின் ஸ்ட்ரீட் இருக்கும்போது அந்த மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ராஜ எந்த வழியாக அரசன் தன்னுடைய வீட்டிற்கு செல்வதும் தன்னுடைய மாளிகையிலிருந்து வெளிக்கிளம்புவதும் எந்த ஒரு வீதி வழியாக செல்வானோ அதற்கு வந்து ராஜவீத்தின்னு பேரு அந்த ராஜவீத்தியாம் ராஜபாட்டையில அந்த ராஜபாட்டை எப்படி இருந்ததுன்னா தமோ நிபிடித்தம் தமசு இருட்டுனால அப்படியே கும் இருட்டா இருந்தது நிபிடித்தம்னா வெரி அஹ் டார்க் இல்லன்னா நிபிடித்த எப்படி போடுறாருவர் உம் தமோ நிபிடித்தாயாம் ஆஹா போடலையா சரி ஐ திங்க் இட் இஸ் திக் கண்டன் அர்த்தம் எனக்கு அப்படிதான் ஞாபகம் ஆமா ஆ அப்படி சொல்லிக்கலாம் கரெக்ட் சோ தமோ নিমக்னா யாம் மதி சோ தமஸ் தமஸ்னால அப்படியே இருட்டாக்கப்பட்ட அந்த தமஸ் எப்படி இருந்ததுன்னா நீல நீரத நிகர பீவர நீல கலர்ல இருக்கிற நீரத மேகங்கள் நீல மேகங்களினுடைய நிகர கூட்டம் அதனால் பீவர தமஹா ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய அப்படியே பீவரங்கிறது யூஸ்வலி ஃபேட் குண்டா இருக்கிறதுக்கு தான் சொல்லுவோம் பீவரங்கிறது இங்க வந்து எங்க பார்த்தாலும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இரு அதாவது தமஸ் வந்து எப்படி இருக்குன்னா பூசப்பட்டது வரும் லிம்பத்தீவ தமவங்கானி நபோஞ்சனம் அசத்புருஷ சேவேவ திருஷ்டிர் விபலதாம்கதாம் வரும் கட்டிகத்துல ஆஹ் அந்த தமஸ் எப்படி இருக்கணும்னா லிம்பதி இவ தமஹா அங்கானி அங்கங்களை அப்படியே போட்டு பூசறா மாதிரி இருக்கான் நம்ம கிரீமை போட்டு மேல மூடுற மாதிரி இருக்கான் அந்த தமஸ்ங்கிறது லிம்பத்தீவ தமவங்கானி வருஷத்தீவ நபாகா அஞ்சனம் ஆகாசம் அப்படியே மைய வந்து வருஷிக்கிற மாதிரி இருக்கான் கண் மைய வந்து அது வருஷிச்சதுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருட்டா இருக்குங்கிற அதுக்கு வந்து பெஸ்ட் அடுத்த லைன் தான் அசத் புருஷ சேவா இவ கெட்டவனை போய் நம்ம சேவை பண்ணோம்னா எப்படி நம்மளுடைய பார்வைங்கிறது ஒரு அஹ் எல்லாமே பயனற்றதாக இருக்குமோ ஒரு கெட்டவன போய் நம்ம சேவை புரிஞ்சதுனால அவன் ஏதாவது நமக்கு நன்மையை பண்ண போறானோ இல்லையோ இல்லையோ அந்த மாதிரி நம்மளுடைய கண் பார்வைங்கிறது திருஷ்டிஹி விபலதாம் கதா இந்த இருட்டுல வந்து நம்மளுடைய கண் பார்வைங்கிறது அப்படியே அன்சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் த டார்க்னஸ்ங்கிறாரு அந்த திருஷ்டி கண் பார்வை இருந்தும் வேஸ்ட் தான் அது பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்க்க முடியலைங்கிற அர்த்தத்துல எழுதுறாரு அது இங்க பீவரா தவஹா அப்படி கும் இருட்டா இருக்கக்கூடியது அந்த இருட்டினால் நிபீடித்தாயாம் ரொம்பவும் ஒரு அஹ் டார்க்கா இருக்கக்கூடிய ஆஹ் ராஜபாட்டையில் ஜட்டிதே சீக்கிரமாக சதஹ்ரத சதஹ்ரதா சம்பாத்தம் இவ சதஹ்ரதாய் சம்பாத்தம் சதஹ்ரதாங்கிறச்சு ஹ்ரதான்னா காந்தி நூறு காந்தி அதாவது வழக்கு ஒரு நூறு வழக்கு ஏத்தி வச்சா என்ன ஒரு காந்தி இருக்குமோ அந்த காந்தியை கொண்டது மின்னல் அதனால மின்னலுக்கு வந்து சதஹ்ரதான்னு பேரு சதஹ்ரதா சம்பாதம் மின்னல் வீழ்ச்சி ஒரு மின்னல் வந்து விழுந்தார் போல் கணம் ஒரு நிமிஷம் ஆலோகம் அலக்ஷயம் ஆலோகம் இருட்டை அது வெளிச்சத்தை பார்த்தேன் அலக்ஷயம் ஆலோகா பிரகாஷ பிரகாசம் அலக் அலக்ஷயம் பிரகாசம் அபஷ்யம் நகர தேவதா இவ அசௌங்கரிச்சே ஒரு பெண்ணு அசௌ இங்க இந்த இவன் வந்து இந்த நகரத்திலிருந்து திருடிப்டானே அப்படின்னு கோபிக்கிற மாதிரி அந்த நகர தேவதையே உருவெடுத்த மாதிரி ஒரு பெண்ணு அங்க வந்து அழக நல்ல அலங்காரங்களை போட்டுக்கொண்டு ஒரு பெண்ணானவள் ஆவிபாவம் ஆனாள் அந்த இடத்தில் அதுதான் அந்த பிரகாசம் இவர் பார்த்தது சோ அத நகர தேவதா இவ என்னத்தினால நகர மோஷ ரோஷிதா நகர தேவதா இவ நகர மோஷ இந்த நகரத்தில் மோச முஷ்நாத்தின சோரையத்தின்னு அர்த்தம் சோ நகர மோஷ நகர சோர ரோஷிதா இந்த நகரத்தை திருடினதுனால் கோவித்து கொண்ட நகர தேவதா இவ இந்த நகரத்தின் தேவதையை போல் நிசம்பாத வேளாயாம் இந்த மாதிரி ஒரு வேளையில் நிசம்பாத எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்கக்கூடிய வேளையில் இந்த சமயத்தில் நிசங்கட்டம்னு போடுறார் பாருங்க இந்த இடத்துல ஜென்ரலி இந்த இரவு நேரத்துல ஒரு ஐ திங்க் சம்பாதம் எடுத்துக்கணும் ஆஹ் நிசம்பாத வேலையாமுங்க எந்த ஒரு கிரௌடும் இல்லாமல் இருக்க கூட்டமே இல்லாத ஒரு சமயத்தில் நிசிருத்தா வெளிவந்த சன்னிகிருஷ்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய காச்சிது ஏதோ ஒரு உண்மைஷத் பூஷணா அப்படி பளிச்சுன்னு இருக்கக்கூடிய பூஷணங்களை போட்டுக்கொண்டு நாட் சம் கருப்பு பூஷணங்களை போட்டுக்கல நம்ம வந்து இப்ப ப இருட்டுல தெரியக்கூடிய உண்மிஷத்து கண் விழித்து இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அப்படின்னா இங்க கண் விழித்ததுங்கிறது இஸ் லிட்ரல் மீனிங் லக்ஷணையா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா பிரகாஷவத் பூஷண யுக்தா சோ உன்மிஷத் பூஷணா நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஆபரணங்களை போட்டுக்கொண்டவளான யுவதிகி ஒரு பெண் ஒருத்தி ஆவிராசித்து ஆவிர் பாவம் ஆனாள் ஏதோ இந்த நகர தேவத்தையே தன் பேர்ல கோச்சிண்டா மாதிரி ஏண்டா என்னுடைய நகரத்துல இருந்து நீ வந்து திருடின அப்படின்னு அவனுக்கு கோபம் வந்தார் போல இவ வந்து இருந்தாளாம் உத்ரேக்ஷா அந்த இடத்துல நக நகர மோஷ ரோஷிதா நகர தேவதா இவ நிசம்பாத வேளாயாம் அது முக்கியம் ஏன்னா ஒருத்தருமே இல்லாதப்போ பெண்கள் இத்தனை ஆபரணங்களை போட்டுக்கொண்டு அதுவும் திருடர்கள் நடமாடும் அந்த சமயத்துல ஆபரணங்களை போட்டுட்டு ஒரு பெண்ணு இஸ் சம்திங் தட் ஹாஸ் டு பி மென்ஷன்ட் இல்லையா அதனால நிசம்பாத வேளாயாம் கூட்டம் இல்லாத சமயத்தில் சன்னி சன்னிகிருஷ்டா பக்கத்தில் வந்திருக்கா காட்சித்து உன்மிஷத் பூஷணா அலங்காரங்களை போட்டுக்கொண்டு யுவதிகி ஆவிராசிட்டு இப்ப இனிமே நீ யாரு என்னன்னு கேட்க போறான் அவ வந்து அவளுடைய கதையை இப்ப சொல்ல போறான் எதுக்காக அவ கிளம்பினா இப்போ அப்படின்னு சொல்ல போறான் சரியா